ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இருக்கிற இடம் வந்து தாராபுரத்தில் இருக்கிற தில்லாபுரி அம்மன் கோவில். தாராபுரம், தில்லாபுரி அம்மன் கோவில், அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற சின்ன சின்ன கிராமங்கள், நகரங்கள் எல்லாத்துக்கும் நம்ம புராண இதிகாசமான மகாபாரதத்துக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் இருக்குது. அந்த புராண கதைகளும் இந்த இடத்துல தான் நடந்திருக்கு, அதை தான் அந்த கதைகள் எழுதியிருக்காங்க. அதை பற்றியெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் விரிவாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தாராபுரத்தோட பழைய பேர் வந்து நிறைய பேர்கள் இருந்திருக்கு, அதெல்லாம் மருவி தான் கடைசியில் தாராபுரம் அப்படிங்கிற பேர் இப்போ நினச்சிருக்கு. இப்போ எல்லாருமே தாராபுரம் கூப்பிடுறாங்க. இந்த தாராபுரம் வந்து திருப்பூர் மாவட்டத்தில் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஈரோடு மாவட்டத்தில் இருந்துச்சு, அதுக்கப்புறம் திருப்பூர் மாவட்டம் உருவான பின்னாடி தாராபுரம் வந்து திருப்பூர் மாவட்டத்தோட இணைஞ்சிருச்சு. அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ தாராபுரத்தோட பழைய பேர்கள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விராடபுரம்னு கூப்பிட்ருந்தாங்க, விராடபுரின்னு இருந்தது. அப்புறம் சோழர்கள் காலத்தில் ராஜராஜபுரம், அந்த மாதிரி பேர்கள்லாம் மாறி மாறி வந்து கடைசியில் மருவி தாராபுரம் அப்படிங்கிற பேரில் இப்போ எல்லாருமே கூப்பிட்டுருக்குறோம். ஸோ இப்போ இந்த தில்லாபுரி அம்மன் கோயிலுக்கும் மகாபாரதத்துக்கும் தாராபுரம் எல்லாமே என்ன சம்பந்தம் அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். மகாபாரத கதை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பஞ்சபாண்டவர்கள் வந்து பகடை விளையாட்டு விளையாண்டு கௌரவர்களோட தோற்று போயிட்டாங்க. தோற்று போன பின்னாடி அவங்களுக்கு தோற்று போனதுனால அவங்களுக்கு தண்டனை கொடுத்தாங்க. என்ன தண்டனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, 13 வருஷம் அவங்க வனவாசம் இருக்கணும், நாட்டை விட்டு அவங்க ஆட்சியை விட்டு வனவாசம் போய் வனத்தில் தங்கி இருக்கணும். அதுக்கப்புறம் கடைசி 1 வருஷம் வந்து அஞ்ஞானவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அஞ்ஞானவாசம் அப்படின்னா என்னென்னா, அவங்க எங்கே இருக்கிறாங்க அப்படின்ட்டு யாருமே கண்டுபிடிக்கக்கூடாது. அதாவது யாருக்குமே தெரியாமல் ஒரு இடத்துல மறைஞ்சிருக்கணும், 1 வருஷம் அந்த மாதிரி இருக்கணும். ஒருவேளை அந்த 1 வருஷத்தில் கௌரவர்களோ இல்லை யாராவதோ அவங்க இருக்கிற இடத்த, பாண்டவர்கள் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா திருப்பியும் அந்த தண்டனையை அவங்க அனுபவிக்கணும். அதாவது திருப்பியும் மறுபடியும் ஒரு 13 வருஷம் வனவாசம், அதுக்கப்புறம் ஒரு அஞ்ஞானவாசம், இந்த மாதிரி ரொம்ப கொடுமையான ஒரு தண்டனை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க 13 வருஷம் வனவாசத்தை முடிச்சுட்டு பஞ்சபாண்டவர்கள் கடைசியாக அஞ்ஞான வாசத்துக்கு எங்கே இருக்கலாம் அப்படின்ட்டு அவங்க தேடி வந்த இடம் பார்த்திங்கன்னா விராடபுரம். விராடபுரம் எதுக்காக சூஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்த இடம், அவங்களோட தலைநகரம் பார்த்திங்கன்னா இந்திரபிரஸ்தம். இந்திரபிரஸ்தம் எங்கே இருக்குன்னா நார்த் இந்தியாவில் இருக்குது, அதுதான் இப்போ நம்ம சொல்கிற நியூடெல்லி. நியூடெல்லி ஏரியா தான் இந்திரபிரஸ்தமாக இருந்தது ஒரு காலத்தில். ஸோ அவங்க இப்போது ரொம்ப டீப் சவுத்தில் இருக்கிற ஒரு ஏரியா சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க. ஸோ அதனால தான் அந்த விராடபுரம் அவங்க சூஸ் பண்ணாங்க அஞ்ஞாத வாசத்துக்காக. ஸோ அந்த டைமில் விராடபுரம் வந்து கொங்கு பிரதேசத்தில் ரொம்ப செழிப்பாக இருந்த ஒரு இடம். விராட மன்னன் அப்படிங்கிற ஒரு மன்னன் ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்த ஒரு இடம். இங்கே நிறையா மக்கள் இருந்தாங்க, அதனால வந்து அவங்க இங்கே வந்து மறைஞ்சிருந்தால் கௌரவர்களால் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமம். அதுக்காக தான் இந்த இடத்த சூஸ் பண்ணாங்க. ஓகே, ஸோ அவங்க இந்த இடத்த சூஸ் பண்ண பின்னாடி இங்கே வந்து அப்படியே அதே வேஷத்தில் அவங்களால போய் இருக்க முடியாது. ஸோ அப்படி இருந்தால் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க, பாண்டவர்கள் இங்கே இருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து கௌரவர்களுக்கு போயிடும். ஸோ அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்துட்டு விராடபுரம் ஊருக்கு வெளியே இருக்கிற தில்லாபுரி அம்மன் கோயில் பக்கத்தில் இருக்கிற நிறையா, இது ஒரு பெரிய வனப்பகுதியாக இருந்தது, அங்கே இருக்கிற மரங்கள், அடர்ந்த மரங்கள், அதுக்குள்ளே அவங்களோட ஆயுதங்கள் எல்லாத்தையும் மறைச்சி வச்சுட்டாங்க. ஆயுதங்கள் எல்லாத்தையும் மறைச்சி வச்சுட்டு அவங்க வேறு வேஷம் போட்டுட்டு விராட மன்னன் கிட்டே வேலைக்கு சேர்ந்தாங்க. அவனோட அரண்மனையில் வேலைக்கு ஜாயின் பண்ணாங்க எல்லாருமே, பஞ்சபாண்டவர்கள் மற்றும் திரௌபதி எல்லாருமே அங்கே வேலைக்கு சேர்ந்தாங்க. ஸோ அவங்க எந்த வேஷத்தில் போய் ஜாயின் பண்ணாங்க, அங்கே என்னென்ன நடந்துச்சு, எப்படி மறைஞ்சிருந்தாங்க, விராட மன்னன் சப்போர்ட் பண்ணாரா இல்லையா, இதை பற்றி எல்லாமே நம்ம இன்னொரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். விராட மன்னனுக்கும் பஞ்சபாண்டவர்களுக்கும் ஒரு பெரிய பாண்டிங் உருவாச்சு. இந்த அஞ்ஞாத வாசம் முடிஞ்ச பின்னாடி ஒரு பெரிய பாண்டிங் உருவாச்சு. அதுக்கு நிறையா கிளை கதைகள் எல்லாமே இருக்குது, அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் விரிவாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போது இந்த கோயில் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா, இப்போ கூட இந்த கோயில் வந்து ஒரு அடர்ந்த வனப்பகுதியில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் முன்னே இருந்த அந்த புத்தகத்தில் சொன்ன மாதிரி ரொம்ப அடர்ந்த வனப்பகுதி கிடையாது. இப்போ அந்த வனங்கள் எல்லாமே அழிஞ்சு சுற்றியும் வயல்வெளியாக மாறிடுச்சு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கோயில் இருக்கிற இடம் வந்து அமராவதி ஆற்றங்கரையில் இருக்குது. இந்த கோயிலுக்கு அந்த சைடு அமராவதி ஆறு இருக்குது. ஸோ ஆறு இருக்கிறதுனால இங்கே இருக்கிற பகுதியில் எல்லாமே வயல்வெளியாக மாறிடுச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போவே இந்த இடம் வந்து ரொம்ப அமைதியாக இருக்குது. உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன், நிறையா பறவைகள், குருவிகள் எல்லாமே இந்த மரங்கள் இருக்குது. இங்கே சுற்றியும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 மரங்கள் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான மரங்கள், ரொம்ப வருஷமாக இருக்கிற மரங்கள். நாங்கள் அந்த மரங்கள் எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறோம், பாருங்கள். ஸோ இப்போ கூட நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப அமைதியாக இருக்கிற இடம் இது.